நேற்று குரூப் ஃபோருக்கு கால் ஃபர வந்துருக்கு. என்னைக்கு லாஸ்ட்டாக அப்ளை பண்ணலாம்? 28ஆம் தேதி பிப்ரவரி 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நைட்டு 11:59 வரைக்கும். ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சரியா? அப்புறம் ஏதாவது தப்பு கிப்பு இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணலாம். 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதிக்குள்ளே அவன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவான், மெசேஜ் அனுப்புவான், இது தப்பு இருக்குது, இது வேணும் அப்படின்னு. நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சி 6,244 குரூப் 4 லெவலில். இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு. 100 கொஸ்டின் இருக்கும் தமிழில், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 மார்க், 150 மார்க். ஈஸியாக இருக்கும். இதுக்கு என்ன சார் படிக்கணும்னா, ஸ்கூல் புக்கு படித்தீங்கன்னா போதும். சிலபஸ் இருக்குது, செட் ஆஃப் சிலபஸ். இந்த வாரத்துலேருந்து சனிக்கிழமானா தமிழ் கிளாஸ் இருக்கும். சனிக்கிழமானா 10 to 1 தமிழ் கிளாஸ், ரைட். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் எல்லாமே படிச்சுருக்கணும். புரிஞ்சு படிங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்லேருந்து ஒரு இதுக்குள்ளே இருந்து 75 ஒரு 10 questions, 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்னால் அதுக்கு ஒரு புக் வாங்கி படிச்சுட்டு இருக்காதிங்க, சரியா? எது ஃப்ரீக்குவெண்ட்டாக நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கோ அதான் கொஸ்டினாக கேட்போம். ஆமாம், அதனால் என்ன பண்ணணும், நியூஸ் பாருங்கள், பேப்பர் படிங்க, சரியா? அடுத்து ஆப்டிடியூட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ், ரொம்ப ஈஸி. நம்ம நடத்துகிறத படிச்சிங்கன்னா போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லை. அதை படித்தாவே எப்படியும் ஒரு 22 கொஸ்டின் அடிச்சிடலாம். நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிங்கனாவே போதும், சரியா? அதுக்கான அட்டன் பண்ணாதவங்க, அட்டன் பண்ணவங்க எல்லாருமே திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், அந்த ப்ளேலிஸ்ட் அனுப்பி விட்றேன், பாருங்கள் வரிசை. பேசிக் மேக்ஸ் ரொம்ப முக்கியம். பேசிக் மேக்ஸ் இருந்தால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே ஆன்சர் போடலாம். நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம்ல, 60 செகண்டில் நான் அதை நடத்துவேன், நடத்துறதுக்கு 60 செகண்டு. நீங்கள் அதை புரிஞ்சிட்டு போட்டிங்கன்னா 30 செகண்டில் போட்டலாம், ரைட். ஒவ்வொன்றுக்கும் 1.5 மார்க். ஸோ இது ஒரு 150 மேக்ஸிமம், யார் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். 3 hours மினிமம், 90 ஈஸியாக எடுத்துருவீங்க எல்லாருமே, 90 மார்க்ஸ் எடுத்தால் போதும், அது எடுத்துடலாம். ஆனால் டாப்பில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். வயசு என்ன சார் இதில்? குரூப் 4 விஏவும் சேர்த்திட்டாங்க, அத்தனை தனியாக பிரித்து பிரித்து வச்சுட்டு இருந்தாலுங்க சேர்த்திட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 42 வயசு இருக்கலாம், மேக்ஸிமம் மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வரும், அதுக்கு மட்டும்தான் 21 வயசு ஃபில்லாக இருக்கணும், மற்றதுக்கெல்லாம் 18 ஃபில்லாக இருந்தால் போதும். மேக்ஸிமம் 42 இதுக்கு, எதுக்கு விஏஓவுக்கு. அதுபோக இந்த மாதிரி இந்த போஸ்டிங்கெலாம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட், அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு. 37 வயசு SC ST இருந்தால், BC MBCனா 34 வயசு, அதர்ஸு அவங்களுக்கு 32 வயசு. இதில் ரெண்டு BC MBC SC ST வராதவங்களுக்கு இந்த போஸ்டிங்கெலாம் இன்னும் இருக்குது இது வரைக்கும். இதுக்கெலாம் நோ ஏஜ் லிமிட் இந்த போஸ்டிங்கெலாம் இதுக்கு, சரிங்களா? ஆமாம். அதேமாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரு இதுக்கெலாம் 37 வயசு, BC MBC SC ST எல்லாத்துக்குமே. அதர்ஸ் வந்து OC 32 வயசு, அவ்வளோதான். இதில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க, சரியா? ரைட், இதை பற்றி நமக்கு தெரியும் எல்லாத்துக்கும். வேகன்சி விஏஓவுக்கு 108 வேகன்சி இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் 2,442. அது மாதிரி நிறைய ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது, சரியா? மினிஸ்டீரியல் அண்ட் ஜுடிஷியல் சர்வீசஸில் மட்டும் 2,442. அப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபு, டைப்பிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு 1,500 மேலே இருக்குது, 2,000 பக்கமாக வந்துடுது டைப்பிஸ்ட்டுக்கே. டைப்பிஸ்ட்டுக்கு வந்துட்டு ரெண்டுமே ஹையர் இருந்தால் ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அல்லது இங்கிலீஷில் ஹையரு தமிழில் லோயர், அல்லது தமிழில் ஹையரு இங்கிலீஷில் லோயர், அப்படி இருக்கும், சரியா? அப்ளை பண்ணுங்கள். அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், வேறு யாரும் எலிஜிபிள் கிடையாது டைப்பிஸ்ட்டுக்கு. அவ்வளோதான். அப்புறம் அதெல்லாம் ஸ்டெனோகிராஃபர்னாக்கா கோர்ட்டில் எடுப்பாங்க, கோர்ட்டு இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் அதெல்லாம் எடுப்பாங்க, அதுக்கு அந்த ஸ்டெனோகிராஃபர் அந்த எக்ஸாம் முடிச்சிருக்கணும், சரியா? ரைட், ஷார்ட் ஹேண்ட் இருக்குல்ல அது. இப்போ சத்தம் மட்டும் வருது ஆளுக்கணும்.
அப்ளை பண்ணுங்கள் எல்லாருமே, எல்லோரும் ஏஜ் இருக்கும். ஆ ஆமாம், இவ்வளோ தான் படிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது, புரிஞ்சு படிங்க. ஏதாவது படிக்கணும், ஜிகேக்கு சயின்ஸு சோசியல் சயின்ஸ், அப்புறம் தமிழ், தமிழ் ரொம்ப முக்கியம், 100 கொஸ்டின் அதில் மட்டுமே. 6th டென்த் வரைக்கும் உள்ளது படித்தீங்கன்னா போதும், அதை முடிச்சிட்டிங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிங்க தமிழ். அப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு நம்ம கிளாஸ் போதும், ஜிகே 6th 10th வரைக்கும் சயின்ஸு சோசியல் சயின்ஸ், அவ்வளோதான். வேறு எதாவது டவுட் இருக்கா சார்? பிணையம், அது ஒரு சில போஸ்டிங் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சேரும் பொழுது உங்களுக்கு பாண்ட் ஷீட்டில் அக்ரிமெண்ட் போட்டு உங்களை ஜாயின் பண்ணுவாங்க, அதான் செக்யூரிட்டி உள்ளது அப்படிம்பாங்க. அது குறிப்பிட்ட வருஷம் அதில் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் வெளியில் வர முடியும். 2-3 வருஷம்னு சொல்லுவாங்க மினிமம், சரியா? அதுக்கு தான் அந்த இது, அவ்வளோதான். வேறு டவுட் ஏதாவது? அடுத்து போகலாமா?